ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ரத்தத்தில் படிந்திருக்கக்கூடிய அதிகப்படியான யூரிக் அமிலத்தை குறைத்து அதனால் ஏற்படக்கூடிய மூட்டு வலி, மூட்டு வாதம், மூட்டு வீக்கம், பாதவலி, பாத எரிச்சல், முகம் கை கால் வீங்குதல், இந்த பிரச்சனைக்கு எல்லாமே நிரந்தர தீர்வு சொல்லக்கூடிய ஒரு அருமையான இயற்கையான ஹோம் ரெமடி பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதற்கு முன்னாடி எல்லாருமே யூரிக் அமிலம்னா என்ன, அது நம்மளுடைய ரத்தத்தில் அதிகமாகச்சுன்னா என்ன மாதிரியான பாதிப்புகள் நமக்கு ஏற்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சாதாரணமாக 1 dL ரத்தத்தில் பெண்களுக்கு 6 mg வரையிலும் ஆண்களுக்கு 7 mg வரையிலும் யூரிக் அமிலம் இருந்தால் அது இயல்பு நிலை. இதுவே கொஞ்சம் அதிகரிக்கும் போது அது வந்து நம்முடைய உடல் உள்ளுறுப்புகளுக்கு ஆபத்தை வந்து ஏற்படுத்தும். இப்போ இருக்கக்கூடிய உணவுமுறை மாற்றங்கள், அதிகமான மது அருந்துதல், இல்லைன்னா சிக்கன் அதிகமாக சாப்பிட்றதுனால, அதாவது பியூரின் நிறைந்த உணவுகளை நம்ம அதிகமாக சாப்பிடும்போது நம்முடைய ரத்தத்தில் யூரிக் அமிலம் அதிகமாகிடும். இது வந்து நாளடைவில் நம்முடைய மூட்டுகளில் படிமங்களாக படிய ஆரம்பிச்சிடும். இதன் விளைவாக தான் இப்போ கவுட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த மூட்டு வலி வருது. இதே ரத்தம் நம்முடைய சிறுநீரகத்துக்கு செல்லும்போது சிறுநீரக கற்களாக படிய ஆரம்பிச்சிடுது. அதிகப்படியான யூரிக் அமிலம் கலந்த இந்த ரத்தம் நம்முடைய சிறுநீரகத்துக்கு வரும்போது அந்த சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்டோத்லியன்ற ஒரு செல் வந்து அழிக்கப்படுது. இதனால் நம்முடைய அந்த நெஃப்ரான்ற ஒரு பகுதி வந்து சுருங்க ஆரம்பிக்கும். இதனால் சிறுநீரகத்தில் வந்து புண்கள் ஏற்பட்டு சிறுநீரகமே திடீர்னு வேலை செய்யாமல் போகிறதுக்கு மிக முக்கிய காரணமாக அமைஞ்சிடுது. அதனால தான் சிறுநீர் வந்து பிரிய மறுக்கும். சிறுநீரில் வெளியேற்றப்பட வேண்டிய யூரியா, கிரியேட்டின் போன்ற கழிவுகள் ரத்தத்திலே மிதக்க ஆரம்பித்து முகம், கை கால், வயிறு ஆகியவை வந்து வீங்க ஆரம்பிச்சிடும். மூச்சுத்திணறல் ஏற்படும் சில பேருக்கு. சில பேருக்கு உயிருக்கே கூட ஆபத்தாக ஏற்பட ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு மூட்டு வலி, மூட்டு வாதம், மூட்டு வீக்கம் இதெல்லாமே வர ஆரம்பிச்சிடும். இதை எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ரெமெடி இப்போ எப்படி செய்யறதை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு சுத்தமான பாத்திரமாக ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியோட 1 tbsp அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமம் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் இல்லைன்னா வந்து மளிகை கடைகளில் ரொம்ப எளிமையாக கிடைக்கும். ஓமம் நம்ம ரத்தத்தில் படிந்திருக்கக்கூடிய அந்த யூரிக் அமிலத்தை ரொம்ப எளிதாக கரைத்து வெளியேற்றிவிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த யூரிக் அமிலம் மேலும் சுரக்காமல் இருக்கிறதுக்கும் பயன்படுது. அடுத்ததான் இது கூட ஒரு சின்ன துண்டு சுக்கு சேர்த்துக்கலாம், அதாவது ட்ரை ஜிஞ்சர் சேர்க்குறேன். நீங்கள் உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான இஞ்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு துண்டு இஞ்சி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இஞ்சி பயன்படுத்த போகிறீங்கன்னா நைட்டில் வந்து இந்த ட்ரிங்க் வந்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இதை மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. அந்த 1.5 கிளாஸ் தண்ணி 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணியார அளவுக்கு கொதிக்க வச்சு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் தண்ணியோடைய நிறம் நல்லா மாறி வந்திருக்கு. இப்போ இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சுருங்க. இதை நீங்கள் ஒரு வடிகட்டியை பயன்படுத்தி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வேளை தான் வந்து செய்து காமிச்சிருக்கேன். இதை வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 2 வேளைக்கு குடிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு யூரிக் அமிலம் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா 2 வேளைக்கு குடிங்க, இல்லைன்னா 1 வேளை மட்டும் குடித்தா போதும். அந்த மாதிரி யூரிக் அமிலம் உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னா முடிந்த அளவுக்கு காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. காலையில் வெறும் வயிற்றில் இதை குடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் டீ காஃபி குடிக்கலாம். அப்புறம் முடிந்த அளவுக்கு நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி 1 கிளாஸ் தாராளமாக குடிக்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 7 நாளைக்கு குடிச்சிட்டு வந்து பாருங்கள், உங்கள் ரத்தத்தில் படிந்திருக்கக்கூடிய அந்த யூரிக் அமிலம் முற்றிலுமாக குறைய ஆரம்பிச்சிடும். இதனால் ஏற்படக்கூடிய அந்த மூட்டு வலி, மூட்டு வாதம், மூட்டு வீக்கம், பாத வலி, பாத எரிச்சல், கை கால் வீக்கம், முகம் வீக்கம் இது எல்லாமே வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். இதில் நம்ம பயன்படுத்தியிருக்க அந்த ஓமம், சுக்கு ரெண்டுமே நம்ம ரத்தத்தில் படிந்திருக்கக்கூடிய அந்த யூரிக் அமிலத்தை முழுவதுமாக குறைத்துவிடும். அது மட்டும் இல்லாமல் மேலும் நம்ம எடுத்துக்கூடிய உணவுமுறை மாற்றங்கள் காரணமாக அந்த மேலும் அந்த யூரிக் அமிலம் சுரப்பதை வந்து குறைத்துவிடும். இதை நீங்கள் ஒரு வாரம் 10 நாள் மட்டும் சாப்பிட்டா போதும்னு நான் சொல்ல வரல. அட்லீஸ்ட் மாதத்தில், அதாவது வாரத்தில் 1 முறையாச்சும் அதுக்கப்புறம் நீங்கள் பின்பற்றி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எப்பவுமே ஏற்படாது. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு கை கண்ட மருத்துவம் இது. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் வந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.